சில நாட்களுக்கு முன்பாக சார்லஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்து சார்லஸ் என்றதில் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். அப்போது அவர் ஒரு காரியத்தை குறித்து இந்த தலைப்பின் கீழ் வீடியோ போட முடியுமா என்று கேட்டிருந்தார். நான் சரி போடுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஆகவே தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவிலே சார்லஸ் கேட்ட ஒரு கேள்விக்கான பதிலும் இருக்கிறது. மட்டுமல்ல, சார்லஸ் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தையும் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சார்லஸ் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதா? தான் எதை யூகிக்கிறாரோ அந்த யூகத்தின் அடிப்படையில் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து பேசுகிறவர். இவர் திருப்பூர் சாலமனுக்கு எதிராக சில வீடியோக்களை போட்டிருந்தார். வெறுப்பான வகையிலே மக்கள் வெறுக்கத்தக்க விதத்திலே வார்த்தைகளை பயன்படுத்தி வீடியோக்கள் போட்டிருந்தார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம் என்னவென்றால், நான் ஜெயிலுக்கு போனேன், மோகன்சி என்னை ஜெயிலுக்கு அனுப்புறான், ஆனால் இதை குறித்து திருப்பூர் சாலமன் பேசவே இல்லை, அதுதான் பிரச்சனை என்பதாக. எல்லாரும் பேசினார்கள், இந்த ஆனால் திருப்பூர் சாலமன் இதை குறித்து பேசவில்லை. ஆகவே திருப்பூர் சாலமனுக்கும் மோகன் சி லாசரசுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆகவே தான் திருப்பூர் சாலமன் பால்ஜனகரன் போன்றவர்களை எல்லாம் விமர்சனம் செய்கிறார், ஆனால் மோகன் சி லாசரஸ் அவர்களை விமர்சனம் செய்யவில்லை. இதற்காக மோகன் சி லாசரஸால் திருப்பூர் சாலமனுக்கு ஏராளமாக பணம் கொடுக்கப்படுகிறது. திருப்பூர் சாலமன் வாங்கின கார், திருப்பூர் சாலமன் வாங்கின வீடு, திருப்பூர் சாலமன் கட்டின சர்ச், அதாவது கோயம்புத்தூரில் புதிதாக சர்ச் கட்டியிருக்கிறார், இதற்கெல்லாம் பணம் கொடுத்தது மோகன் சி லாசரஸ் என்கிறது தான் இந்த சார்லஸுடைய குற்றச்சாட்டு. ஆகவே தான் ஏற்கனவே சார்லஸுக்கு மோகன் சி லாசரஸை பிடிக்காது. காரணம், மோகன் சி லாசரஸ் சார்லஸுடைய பல சேனல்களை அழித்திருக்கிறார், கடைசியில் ஜெயிலுக்கும் அனுப்பியிருக்கிறார். ஆகவே அந்த மோகன் சி லாசரஸோடு இந்த திருப்பூர் சாலமன் தொடர்பு வைத்திருக்கிற காரணத்தால் இந்த திருப்பூர் சாலமனையும் வச்சு செய்து விடுவோம் என்கின்ற அடிப்படையில் இந்த சார்லஸ் திருப்பூர் சாலமனுக்கு எதிராக வீடியோ போட்டிருக்கிறார். இதை அவரே என்னிடத்தில் மட்டுமல்ல, அவர் தன்னுடைய சேனல்லே கூட வீடியோ பல வீடியோக்கள் மூலமாக சொல்லியிருக்கிறார். அது அப்படி இருந்துச்சுன்னா ஒரு தைரியமா வந்து வீடியோ போடுவாரு. மேல இந்த மாதிரி கேஸ் குடுக்கறாரு, கேஸ் கொடுப்பது ஒரு பாஸ்டருக்கு அழகா, மோகன் சி லாசரஸ் வந்து எப்படி வழக்காடலாம் அப்படின்னுட்டு என்ன பண்ணுவாருன்னா தைரியமா பேசுவாரு. இது அதெல்லாம் இருக்காது, சப ஊழியம் பாத்தீங்களா, அதனால ஒன்னும் பேசக்கூடாது அப்படி. இது வேற, அதான் குடுத்து பேசாதப்பா எங்களை பத்தி, எதுக்கியா நீ என்னது ஏதாவது சபையை கெட்டு, உன் சபைக்கு நான் என்ன பண்றேன், ஐயா உங்களை பத்தி நாலு வீடியோ போட்டு விட்டேனே, நான் திறப்பு விழாக்கெல்லாம் வரல, நீ என்ன பண்ணு, வீடியோ காலில் எனக்கு வந்து நான் திறப்பு விழா பண்றேன், நீ பண்ணிக்க பாத்துக்க. இதுவாயா, இதுவாயா பவுலோட ஊழியம்? இது பவுல் ஊழியம் இல்லை, இது சபல் ஊழியம். சரி, இந்த சம்பவத்தில் உண்மை இருக்கிறதா என்று கேட்டால், சார்லஸுடைய யூகம் மட்டுமே இருக்கிறது. சார்லஸ் ஒரு விஷயத்தை யூகிக்கிறார், இவர் எனக்கு எதிராக பேசவில்லை. அடுத்து சேனல்ல போய் பார்க்கிறார், இவர் மோகன் சி லாசரஸுக்கு எதிராக எந்த வீடியோவும் போடவில்லை. அப்போ இவர்களுக்கு கள்ள தொடர்பு இருக்கிறது. இது சார்லஸுடைய யூகம் மட்டுமே. ஒரு விஷயத்தை சார்லஸ் யூகித்தால் ஒரு மனிதன் யூகிக்கவே கூடாது என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த யூகம் எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை உடையது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்த பின்புதான் அதை வெளியிட வேண்டும். காரணம், இந்த சார்லஸ் யூகித்த யூகம் தவறானது. காரணம், சார்லஸுடைய யூகத்துக்கு எதிராகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகவே சார்லஸ் விசாரித்திருந்தால் சார்லஸுடைய யூகம் எவ்வளவு தவறு என்று சொல்லி சார்லஸுக்கே தெரிந்திருக்கும். ஒன்று, இவர் மோகன் சி லாசரஸிடத்திலிருந்து பணம் வாங்கித்தான் வீடு வைத்திருக்கிறார், கார் வைத்திருக்கிறார், அல்லது அவர் புது புதுசாக சபை கட்டியிருக்கிறார் என்கிறது சார்லஸுடைய குற்றச்சாட்டு அல்லவா? உண்மையிலேயே திருப்பூர் சாலமன் எந்த பில்டிங்கும் கட்டவில்லை. திருப்பூர்லாகட்டும் கோயம்புத்தூர்லாகட்டும் எந்த பில்டிங்கும் கட்டவில்லை. அவர்கள் ஒரு சின்ன வாடகை கட்டடத்திலே தான் கொடுக்கிறார்கள், அது திருப்பூர்லும் சரி கோயம்புத்தூர்லும் சரி, அங்கு வருகிற மக்களுடைய காணிக்கை மூலமாக வாடகை கொடுக்கப்படுகிறது. ஓகே, சரியா? ரெண்டாவது, அவர் திருப்பூர்ல இருக்கிறது அவர் சொந்த வீடும் அல்ல, அது ஒரு வாடகை வீடு. அப்போ அவர்களுடைய தேவைக்கு என்ன செய்கிறார்கள், அவருடைய மனைவி வேலைக்கு செல்கிறார்கள், இவருக்கும் இவர் சபை நடத்துகிற இடத்திலிருந்து அவர்களுடைய அந்த மக்கள் பணக்காரர்கள் பிரிக்கிறதுல ஒரு தொகையை அவர்களாக நிர்ணயித்து கொடுக்கிறார்கள். உண்மையிலே சார்லஸ் சொல்வது போல மோகன் சி லாசரஸ் பணத்தை கொடுக்கிறதாக இருந்திருந்தால் இதை காட்டிலும் பெரிய கட்டடத்தை கட்டியிருக்கலாம், அல்லது பெரிய கார் வாங்கியிருக்கலாம், அல்லது இதை காட்டிலும் பெரிய வீடுல இருந்திருக்கலாம். சரி, ஒருவேளை மோகன் சி லாசரஸ் திருப்பூர் சாலமனுக்கு பணம் கொடுக்கிறார், ஆகவே தான் திருப்பூர் சாலமன் மோகன் சி லாசரஸை குறித்து பேசுவதில்லை என்கிறது உண்மையா இருந்தால், திருப்பூர் சாலமன் மோகன் சி செய்கிற ஒரு தவறையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கவே மாட்டார். மாறாக மோகன் சி லாசரஸுக்கு ஆதரவாக பல செய்திகளை பேசியிருப்பார். அப்படி போட்டிருக்கிறாரா? இல்லை,
சார்லஸ் சொல்வது போல மோகன்சி லாசரசுடைய பெயரை தனியாக குறிப்பிட்டு அவர் செய்கிறது எந்த அவர் செய்கிற கள்ளப்போதகம் என்று சொல்லி போடவில்லை. அது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணமாக இந்த சார்லஸ் கூட ஆரம்பத்திலே மோகன்சி லாசரஸ் மூலமாக ஒரு சேனல் முடக்கப்பட்ட போது மோகன்சி லாசரஸ் என்கின்ற பெயரை நேரடியாக பயன்படுத்தவில்லை, வேறு ஏதோ ஒரு பெயரை பயன்படுத்தியிருந்தார். பால் தினகரனுக்கு கூட பால் தினகரன் என்கின்ற பெயரை பயன்படுத்தவில்லை, பால்டாயில் தினகரன் என்ற ஏதோ ஒரு பெயரை பயன்படுத்தியிருந்தார். அதே போல மோகன்சி லாசரசுடைய போட்டோவை பயன்படுத்தவில்லை, அதற்கு பதிலாக வடிவேலுவை உடைய போட்டோவை பயன்படுத்தியிருந்தார். காரணம் என்ன, ஏற்கனவே இவர்களுடைய போட்டோவை பயன்படுத்தி இவர்களை பெயர்களை சொல்லி சொன்னதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து விட்டார்கள். அப்போ இது நிமித்தம் நம்முடைய சேனல் முடக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய சேனல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதே வேளையிலே இவர்களை குறித்து எச்சரிக்கையும் செய்ய வேண்டும் என்கிறதற்காக மோகன்சி லாசரசுடைய போட்டோவை பயன்படுத்தக்கூடாது, ஆனால் நாம் சொல்லுகிறது மோகன்சி லாசரசை பற்றித்தான் என்று சொல்லி புரியவும் வேண்டும் என்கிறதற்காக மோகன்சி லாசரசுடைய அந்த உருவத்தோடு ஒத்து ஒரு வடிவேலுடைய போட்டோவை பயன்படுத்தியிருந்தார் முன்பாக. அதற்கென்றே சில காரணங்கள் இருக்கு. அதே போல திருப்பூர் சாலமனுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். நேரடியாக பெயரை சொல்லி போட்டோவை போட்டு மோகன்சி லாசரசை விமர்சனம் செய்யாமல் இருப்பதற்கு. ஆனால் திருப்பூர் சாலமன் மோகன்சி லாசரசுடைய பல தவறான காரியங்களை கண்டித்து அல்லது வீடியோ போட்டு பேசியிருக்கிறார். அதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். உதாரணத்துக்கு மோகன் சிலாசரசு வருடாவரணம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், வாக்குத்தத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார், இப்படி கொடுக்கிறது தவறு என்று சொல்லி பேசியிருக்கிறார், அது ஒரு கள்ளப்போதகம் என்று சொல்லி பேசியிருக்கிறார். இரட்டிப்பாய் ஆசீர்வாதம் வரக்கூடிய ஒரு ஆண்டு, இரட்டிப்பாய் ஆசீர்வாதம் வரக்கூடிய ஒரு ஆண்டு, கர்த்தர் உங்களை எப்பொழுதுமே உயர்த்த போகிற ஆண்டு. அப்போ இதிலிருந்து இவர்கள் என்ன சொல்ல வருகிறாங்க, இந்த ஆண்டு ஒரு ஆண்டு தான் ஆசீர்வாதமான ஆண்டா? பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு தவறான ஒரு போதனை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையான வருஷம், ஆசீர்வாதமான வருஷம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் 2 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ண போகிறாராம். வருடாவருடம் 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் முறைப்பது யார் என்று எல்லாருக்கும் தெரியும், மோகன்சி லாசரஸ் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்போ அது தவறு என்று சொல்லி திருப்பூர் சலமன் பேசியிருக்கிறார். அப்போ மோகன்சி லாசரன் பெயரை சொல்லாவிட்டாலும் மக்களுக்கு எளிதாக புரியும். புது வருட தீர்க்க தரிசிகளே, வாக்குத்தத்த வியாபாரிகளே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு மேலையும் தேவன் உங்களுக்கான மனம் திரும்புதலுக்கு ஒரு வாய்ப்பை தருவாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. கடந்த 2023 நடந்த சம்பவங்களை எல்லாம் பாருங்க, ஒரு சம்பவம் கூட இவர்களால் முன்னறிவிக்கப்படவே இல்லை. பல விஷயங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். சென்னையில வாக்குத்தத்தம் பண்ணீங்களே, இரட்டிப்பு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம்னு சென்னையில சபைகள் முதற்கொண்டு தண்ணிக்குள்ள போக போகுதுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன தீர்க்க தரிசனம் சொல்றீங்க? தேவன் உங்களோடு கூட இல்லைங்கிறத அடிக்கடி அவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். தயவு செய்து மனம் திரும்புங்கள். இதுல பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பாவம் அதிகரிச்சிருச்சு, அதனால வந்து பிளட் வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பாவம் அதிகரிச்சிருச்சு, அதனால வந்து பிளட் வந்துருச்சு. புயல் வந்து சென்னையை தாக்கவில்லை, மழையினால் உண்டான சேதம் தான் சென்னையிலே பாதிப்பை உண்டாக்கிற்று. எதற்காக இந்த மாதிரி ஒரு பாதிப்பு? பட்டணம் பரிசுத்தமா இருக்கணும், அப்பதான் அழிவு வராது. அதெல்லாம் முதல்ல நீங்க விரும்பணும்ல. இதுல பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பாவம் அதிகரிச்சிருச்சு, அதனால வந்து பிளட் வந்துருச்சு. இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்துருச்சு, நாகர்கோயிலில் வந்துருச்சு, திருநெல்வேலியில் இருக்கு, கன்னியாகுமரியில் வந்துருச்சு. அங்கு இன்னொரு காரியம், மோகன்சி லாசரஸ் பேசின ஒரு வசனம் பிரபலம், ஒரு மூட்டை வித விதைச்சா அதுக்கு ஏற்ற அறுவடை தான் கிடைக்கும், 10 மூட்டை வித விதைச்சா அதற்கு ஏற்ற அறுவடை கிடைக்கும். நீங்க வெறும் இவ்வளவு 1000 ரூபா தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடி தான் கத்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க தாராளமாய் கத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கத்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் வேதத்தின் ரகசியம். அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் 2 மடங்கா என்று சொன்னால் தாராளமாய் கொடுக்கிறவங்களா இருக்கணும், அப்பதான் கத்தர் ஆசீர்வதிக்க முடியும். பிரபலமான வசனம். இது யார் பேசினது என்று கேட்டால் கண்டி சின்ன குழந்தை கூட சொல்லும் இது மோகன்சி பேசினதுதான் என்று சொல்லி. அப்போ இந்த வசனத்தை ஒரு திரைப்படத்திலே கிண்டல் எடுத்து பயன்படுத்தி இருப்பார்கள். அந்த காட்சியை எடுத்து போட்டு இது சரியா தவறா என்கின்ற அடிப்படையில் வேத அடிப்படையில பேசியிருப்பார். அப்போ எளிதாக தெரியும் இது யாரை யாரை குறித்தது என்று. மோகன்சி தான் இந்த மாதிரி பேசியிருக்கிறார், அப்போ அதுக்கு எதிரான ஒரு பதிவு தான் சொல்லி எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு மூட்டை நெல் விதைத்தால் அதற்கேற்ற அறுவடை தான் கிடைக்கும்.
நூறு மூட்டை நெல் விதைத்தால் அதற்கேற்ற அரிசி உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? பிரியமானவர்களே, இந்த இதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதனால இந்த வசனத்தை தப்பா இனிமேல் பயன்படுத்தாதீங்க. சென்ற வருடம் சென்னையிலே தீ வைத்தார்கள், எழுப்புதல் என்கின்ற பெயரில் தேசத்தின் படத்தை வரைந்து தீ வைத்தார்கள். இதை குறித்து திருப்பசலவன் கண்டித்து பேசியிருக்கார். நீங்கள் புண்பட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் புண்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பேசுகிறேன் என்பதாக பேசியிருந்தார். அதிலே மோகன் சிங்குடைய படமும் போட்டுதான் பேசியிருந்தார். காரணம், அந்த தீக்குளத்தின சம்பவத்திலே மோகன் சிங் உண்டு. இது யாருடைய மனதையும் புண்படுத்தி இருந்தாலும் I don't care about it. அவங்க மனது புண்படட்டும், அவர்கள் மனம் திரும்பட்டும். ஒரு இந்திய மேப்பை வரைந்து அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட இதை என்ன சொல்கிறது, ஒரு பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து அதற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு முறையை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஜெபத்தில் இந்த மாதிரியான ஒரு முறைமைகளை பின்பற்றும் பொழுது நாம் பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கையை விதைத்து விட்டு செல்லுகிறோம். பைபிள்னு ஒன்று எதுக்குங்க இருக்கு? ஜெபத்தில் நான் என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எது முக்கியம், இதற்காக தான் நமக்கு பைபிள் இருக்கிறது. நாம எதை வேண்டுமானாலும் எந்த முறைமையை வேணாலும் பின்பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா நாம பிரிந்து வந்ததற்கான அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ மோகன் சிங் எதிராக திருப்பூர் சலமன் பேசாமல் இல்லை, வேண்டுமானால் பெயர் குறிப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் அதற்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். அது அவரவர் விருப்பம். ஏன் பேசவில்லை, ஏன் பேசுகிறாய் என்னெல்லாம் கேட்க முடியாது. ஒரு நபருடைய பெயரை சொல்லித்தான் பேசியாக வேண்டும் என்று சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இப்ப நான் பேசுகிறேன், அது நான் பேசுகிறதை போலத்தான் எல்லாரும் பேச வேண்டும் என்று சொல்லி நான் யாரையும் நிர்பந்திக்க முடியாது. ஆனால் ஒரு தவறான ஒரு போதனையை ஆதரித்து பேசினால், இப்ப மோதன் சிங் செய்கிற காரியத்தை ஆதரித்து பேசினால் என்ன செய்யலாம், அது எதிர்க்கலாம். அப்படி ஆனால் அப்படி பேசவில்லை, மாறாக மோகன் சிங் செய்கிற காரியங்களை எதிர்த்து தான் பல வீடியோக்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த சார்லஸ் யூகத்தின் அடிப்படையிலே ஒருவரை குற்றம் சாட்டுவது இது முதல் முறையும் அல்ல, அல்லது இது கடைசி முறையும் அல்ல. அவர் பலரை யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறார், அது உண்மை கிடையாது. உதாரணத்துக்கு சமீபத்திலே அகத்தியன் அவர்கள் நாலுமாவடிக்கு சென்று அங்கே ஒரு கிளைபிரமானது அல்லவா, அப்போ அதை வைத்து கொண்டு இந்த சார்லஸ் என்ன சொல்லுகிறார், ஒரு சலசலப்பு உண்டாக்கி இன்பராஜி பாஸ்டர் அடி வாங்கின பிறகு அகத்தியன் ஐயா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க நம்ம வெளியே போவோம்ட்டு வெளியே வந்திருக்காப்ல. வெளியே வந்து இந்த ஒரு வீடியோவை போட்டுட்டு அதுக்கப்புறமா கேள்விப்பட்டேன், மோகன் சிலாசரஸ் அவங்கள போய் அவரோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அகத்தியன் என்ன பண்ணியிருக்காப்லையா, பிரியாணியும் அப்பந்தானே அவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, டாலர் டாலர் என்ன பண்ணியிருக்காப்ல, இந்த மாதிரி எங்க பாஸ்டரை நீங்க அடிச்சிட்டீங்க, இது அடிதடி கேஸு, நான் கேஸை கொடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்டாஃபுங்கெல்லாம் உள்ளே போகணும், உங்கள் பேருன்னு பத்திரிக்கைகளில் எல்லாத்துலேயும் நாரி போயிடும், மீடியாக்களில் நாரிடும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டனிங் பண்ணி அந்த அகத்தியன் நாலு மாவடியிலே மோகன் சிலாசரத்தில் பேரம் பேசி 40 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டார். ஆகவே தான் இந்த சம்பவம் நடந்த பின்பதாக இந்த அகத்தியன் வேறு எந்த யூடியூப் சேனலிலும் தோன்றி அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி பேசவில்லை என்கிறதாக சார்லஸ் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அகத்தியன் ஐயா சும்மா சும்மா எல்லா விஷயத்துக்கும் மற்ற யூடியூப் சேனல்களில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாப்லையா, ஏன் அவர் அந்த பேட்டி கொடுக்கல, மோண்டதையும் பேண்டதையும் யூடியூப்ல பேசிக்கிட்டு கிடக்காரு. ஆனா அந்த மோகன் சிலாசரஸ் தரப்புல நாலு மாவடியில அடிச்சு அமைச்சதை எதுக்காக அவர் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்ல கூட உட்காந்து பேசல? அப்போ இது என்னது, சார்லஸுடைய யூகம் மட்டுமே. உண்மையிலேயே இந்த சார்லஸ் இந்த வீடியோ போடுவதற்கும் ஒரு நாளைக்கு முன்பதாகவே அகத்தியன் யூடியூப் சேனல்ல அங்கே போன போது அடி நடந்தது அப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். நாலு மாடியில் உள்ளவர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சாதி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்களால தாங்க முடியல. மேபி நீங்க சொன்னபடி அவர்கள் சாதி உணர்வாளர்களாகத்தான் இருக்க வேண்டும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கோபம் வராது இல்லையா, ஒரு பாஸ்டர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா. ஆனால் சார்லஸ் அந்த வீடியோவை பார்க்கல, பார்க்காததுனால் நாலு மாவடியில் அந்த சம்பவம் நடந்த பின்பதாக நாலு மாவடி குறித்து எந்த வீடியோவும் அகத்தியன் போடவில்லை. ஆகவே அகத்தியன் மோகன் சிலாசரசுடைய 40 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டார் என்று சொல்லி இல்லாத ஒன்றை, இவர் யூகிக்கின்ற ஒன்றை
ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறார். அப்போ இதுதான் இவருடைய பிரச்சனை. ஆகவே சார்லஸ் இந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறால் யூகத்தின் அடிப்படையில் பேசக்கூடாது, அது ஒரு குற்றச்சாட்டு. மாறாக அதை குறித்து விசாரிக்க வேண்டும். இப்ப திருப்பூர் சாலமை குறித்து இவருக்கு ஒரு யூகம் இருக்கிறது அல்லவா, அதை கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல நேரடியாக சென்றால் எளிதாக விசாரிக்கலாம். நான் ஒரு காரியத்தை யூகிக்கிறேன், அதனுடைய உண்மைத்தன்மை அறிய வேண்டும் என்றால் போய் விசாரித்தால் தெரிய போகிறது. உண்மையிலேயே மோகன் சீலாசரஸ் திருப்பூர் சாலமனுக்கு பணம் கொடுத்து சபை கட்ட வைத்திருக்கிறாரா, சாலமனுக்கு பெரிய வீடு கட்டி வைத்திருக்கிறாரா, பெரிய கார் வாங்கி இருக்கிறாரா என்று சொன்னால் அந்த இடத்துக்கு போய் பார்த்தால் தெரிய போகிறது. அப்போ விசாரித்தால் எளிதாக தெரியக்கூடிய உண்மைதான், ஆனால் தனக்கு ஒரு யூகம் இருக்கிறது என்கிறதுக்காக அப்படியே குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார். அப்போ நான் சொல்ல வருகிற காரியம், இது சார்லஸ் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தானே இந்த வீடியோ, அது கேட்டு ரொம்ப நாளாகிவிட்டது, எனக்கு நேரம் கிடைக்கும் போது போடவதற்காக வைத்திருந்தேன். சரி, ஆகவே யூகத்தின் அடிப்படையிலே யாரையும் என்ன செய்யக்கூடாது, குற்றம் தீர்த்து விடக்கூடாது. தயவு செய்து யூகமான காரியங்களை பேசாதீர்கள். ஒரு ஒரு முதுச்சொல் உண்டு, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஆகவே ஒரு செய்தியை போடும்போது தீர விசாரித்து போடுங்கள், தீர விசாரிப்பதே மெய். அதாவது இவர் வந்து டிவியில பேச மாட்டேன் அப்படிங்கிறது சத்தியம் டிவில எல்லாம் அவருடைய நியூஸ் எல்லாம் வருதே. ஆ பாருங்க, நல்ல பாயிண்ட், நல்லா கேட்டுங்க மக்களே. இதோ பாருங்க, அதாவது மோகன் சீலாசரஸ் ஐயா யாரு மேல, நம்ம திருப்பூர் சாலமன் மேல கேஸ் கொடுத்துட்டாரு. ஆமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால அவரை அவர் பேரை போட்டு நாங்க பேச மாட்டோம், அவர் போட்டோவையும் போட மாட்டேன், அவரோட கண்டென்ட் எதையுமே உருட்டு பிரசங்கெல்லாம் எடுத்து போட்டு பேச மாட்டேன். ஆனா யாரு, நம்ம பால்த்து நகரன் ஐயாவ அந்த கேள்வி கேட்டாருல்ல, எப்படி நீங்க 5000 ரூபாய் கொடுத்தாதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா, அது என்ன 5000 ரூபாய் வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து வெப்சைட்ல போய் நீங்க வந்து போட்டிருக்கீங்களே, இந்த வீடியோவை சத்யம் டிவில தூக்கி போடுறாங்க, சத்யம் டிவி சேனல்ல தூக்கி போடுறாங்க. எப்படி அப்ப இதை எப்படி திருப்பூர் சலமன் ஒத்துக்கிட்டாரு? அப்ப இது என்னன்னா பிரதர், எளிதெல்லாம் வாங்கி அமைச்சிருக்க மாட்டாங்க. அதான் கொடுத்து பேசாதப்பா எங்களை பத்தி, எதுக்கியா நீ என்னது ஏதாவது சபையை கெட்டு, உன் சபைக்கு நான் என்ன பண்றேன் ஐயா, உங்களை பத்தி 4 வீடியோ போட்டு விட்டேனே, நான் திறப்பு விழாக்கெல்லாம் வரல, நீ என்ன பண்ணு, வீடியோ கால்ல எனக்கு வந்து நான் திறப்பு விழா பண்றேன், நீ பண்ணிக்க பாத்துக்க. இதுவாயா இதுவாயா பவுலோட ஊழியம்? இது பவுல் ஊழியம் இல்லை, இது சபல் ஊழியம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவர்கள் தங்களுடைய சேனலை வளர்ப்பதற்காக யாரிடத்திலும் பெர்மிஷன் எல்லாம் கேட்பதில்லை. அவர்கள் இஷ்டத்துக்கு யூடியூப்ல இருந்து டவுன்லோடு செய்து அவர்களுடைய சேனல்ல போடுகிறார்கள். அவர்களிடத்திலே இது குறித்து திருப்பூர் சாலமன்றத்தில் எந்த அனுமதியும் வாங்கப்படவில்லை. அவர்களைப் போல கேடுகட்டவர்கள் அல்லவே நாம். ஆகவே நாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பது கிடையாது, அவ்வளவுதான். மற்றபடி இதற்கு அவர்கள் பணமும் கொடுப்பதில்லை. இது நீங்கள் என்னுடைய செய்தி உங்களுடைய சேனலில் போடுங்கள் என்று சொல்லி போடப்பட்டதும் கிடையாது. ஏன்னா சத்தியத்தினுடைய என்ன சொல்றது யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ யூடியூப் சேனல் அப்படிங்கிறது அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து காப்பி பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிக்கிறாங்க. சரி, நம்ம வந்து என்ன ஒரு சிறுபிள்ளைத்தனமா எல்லாம் அப்லோட் பண்ணாதீங்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. அது ரொம்ப வந்து இதாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நம்ம விட்டுறோம், நம்ம எந்த பெர்மிஷனும் வாங்குறது இல்லை. ரெண்டாவது என்னன்னா, சில ஆச்சரியமா இருக்கு, சில சத்தியங்கள்லாம் அவங்களுக்கே நேரம் ஆப்போசிட்டா நான் போட்டிருக்கேன். ரகசிய பாசைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை எடுத்து சத்தியம் காசு அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா நமக்கு தெரியல. ஒரு வேளை அந்த ஓனர் எதுவும் சத்தியத்தில் எதுவும் மாறுபட்ட இதில் இருக்கிறாரான்னு நமக்கு தெரியல. பட் கர்த்தருக்கு முன்பதாக நீங்க யாரு கேட்டாலும் இதை சொல்லிடுங்க. தேவனுடைய சமூகத்தில் நம்ம சொல்கிறோம், அவங்க வந்து யாருக்கும் பே பண்ணவும் மாட்டாங்க, எனக்கு பே பண்ணது கிடையாது, இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணது கிடையாது. நானும் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணி என்னுடைய வீடியோ நீங்கள் போடணும்னு சொல்லி நான் அவங்களுக்கு எந்த பணமும் கொடுத்தது கிடையாது, அந்த அளவுக்கு இது பணமும் இல்லை.